ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதிய டின்டன் ஆபி. ஸோ இது எல்லாமே ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னென்னா இதில் என்னத்தை சொல்ல வராங்க அப்படின்ற ஒரே விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் இந்த டாப்பிக்கில் வந்து பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பிஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய நோட்ஸ்ன்றதுனால எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். வில்லியம் வேர்ட்ஸ் பற்றி ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். இவர் பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th April 1770 வந்து பிறந்திருக்காரு. எங்கன்னா யுனைடெட் கிங்டம். இவரோட இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 23 April, சேம் மந்த்து தான், 1850, ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்டில் தான் வந்து இறந்துருக்கார். இவருக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரா வேர்ட்ஸ்வொர்த், அதே மாதிரி கேத்ரின் வேர்ட்ஸ்வொர்த், ஆனி வேர்ட்ஸ்வொர்த், தாமஸ் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க இருக்காங்க. இவரோட ஆக்குபேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவரோட ஆக்குபேஷன் வந்து போய் நிறையா வந்து போயம் எழுதுவார். சரி, நாம் இந்த டின்டன் ஆபியோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல் டைட்டில் அப்படின்றது என்னென்னா, லைன் கம்போஸ்ட் எ ஃபியூ மைல்ஸ் அபோவ் அப்படின்றது. ஸோ டின்டன் ஆபி ஆன் ரீவிசிட்டிங் த பேங்க் ஆஃப் ரிவர் வே டூரிங் டவர் July 13, 1798. அதுதான் வந்து என்னென்னா இதோட ஃபுல் டைட்டில், ஓகேங்களா. டின்டன் ஆபி ஆன் ரீவிசிட்டிங் த பேங்க் ஆஃப் ரிவர் வே டூரிங் ஏ டவர் July 13, 1798 தான் இதோட ஃபுல் டைட்டில். ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேங்க் ஆஃப் ரிவருக்கு வந்து எப்போ விசிட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793 வந்து விசிட் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து 5 வருஷம் விட்டுட்டு 1798 போய் விசிட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் வந்து அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, ஆக்சுவலாக அந்த ரிவரான வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஹெட்டிங்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், த செகண்ட் விசிட் மேட் எ போயட் இஸ் எ கான்சியஸ் ஆஃப் த சேஞ்சஸ் ஆட்டிடியூட் ஆஃப் நேச்சர். அதாவது அவர் எதை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் ஆஃப் நேச்சர், அவருடைய நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகும்போது இருந்த வயசு வந்து இப்போ அவருக்கு கிடையாது. ஸோ பிகாஸ் நேச்சர் வந்து அப்போ இருந்தது இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் அவருடைய ஆட்டிடியூட் எல்லாமே வந்து நேச்சராக இருந்தது. காரணம் என்னென்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது அந்த நேச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கும்போது இருந்ததுக்கான சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இஸ் லவ் ஃபார் இஸ் அ நேச்சர் ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ஆனால் பட் அவருடைய அன்பானது வந்து பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் நான் அங்கே எப்படி போகும்போது இருந்ததோ அந்த அன்பு வந்து அவங்களோட சிஸ்டர் டோரத்தியை கூப்பிட்டு போகும்போது இருந்த அன்பு வந்து இப்பயும் வந்து அவங்க மேலே அந்த அன்பு அப்படியே தான் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே பர்டிகுலராக சொல்கிறாரு. அவர் போனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வென்னி வாஸ் ஏ பாய், அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அக்கா வந்து டோரத்தி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாரு, சரிங்களா. அங்கே வந்து இந்த அனிமல் ஸ்பிரிட் எல்லாமே இருந்ததாகவும், அதேமாதிரி ஹி வெண்டட் அலாங் த ரிவர் ஸ்ட்ரீம் அண்ட் இஸ் அ மவுண்டன்ஸ் ஜம்பிங் த போட், அந்த மவுண்டன்ஸ்க்கு மேலே இருந்து அந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வந்து கீழே தண்ணி அந்த ஸ்ப்ரிங் வடிவில் வந்து குஜித்ததாகவும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்காரு. ரெண்டாவது பாருங்கள், அவங்க வந்து யங் மேனாக இருக்கும்போது போடுறாரு, ஹீ டெவலப் ஏ சென்சியஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஃபார் நேச்சர். அவர் ரெண்டாவது தடவை போகும்போது அவங்க வந்து அவருக்கு அந்த சென்சியஸ் ஃபீலிங்ஸ், அவங்க சின்ன வயசில் அவங்க அக்கா கூப்பிட்டு வந்து விளையாடின அந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வருது. ஹீ வாஸ் ஏ த்ரில்லுடு ஒன்லி பை த எக்ஸ்டர்னல் கலர்ஸ் அண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் நேச்சர். அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் கலர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய திங்கிங் மெமரிஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜில் வந்து போகிறாரு. வேர்ட்ஸ்வொர்த் ரியலைஸ்டு எதுக்காக போகிறாரு அப்படின்னா, அங்கே போய் அந்த யூத்ஃபுல் பியூரிட்டிஸ் அங்கே போய் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த யூத்ஃபுல்னஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டுருக்காரு. த்ரோ லெஸ் அதே மாதிரி ட்ராஜடிஸ் ஆஃப் த லைஃப், அவருடைய லைஃப்பில் என்னென்ன ட்ராஜடிஸ் நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து டோட்டலாக ரீகலெக்ட் பண்ணிட்டுருக்காரு, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் டோரத்தி வேர்ட்ஸ்வொர்த் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேச்சுரல் இதை ப்ரொடெக்ட் செய்யர், சரிங்களா, அவங்கள எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் எல்லாமே ரீகால் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு டைமும் வந்து அது நினைக்காத நாளும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஹி ரிக்வெஸ்ட் இயர் நாட் டு ஃபர்கெட் டு ஜாயின் த விசிட் த வே, அதாவது அவங்க அக்காவும் இவங்களும் சேர்ந்து போய் அந்த விசிட் பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து என்றைக்குமே என்னால் மறக்கவே என் நினைவிலிருந்து மறக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். ஸோ இது என்ன சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு இந்த கண்டென்ட் வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. திருவண்ணாமலை பக்கம் போனேன் அப்படின்னா பருவதமலைன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, ஓகேங்களா. மேலே வந்து சிவபெருமான் கோயில் இருக்குது, அம்மாள் இருக்காங்க.
ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக என்னென்னா பசியோடு போனாங்க, காலையில் ஒரு மேபி ஒரு 9:30 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் அப்படின்னா அவ்வளோ ஹைட்டில் வந்து 4500 அடியில் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே கஞ்சி கொடுத்தாங்க. அந்த கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கா. ஸோ அந்த கஞ்சிக்கும் அந்த ஊருக்காகவும் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவள் காலை டைமில் பசுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். கதை பேசினா பேசிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேல்யூபிள் லைட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் ஆஃப் நேச்சர், அதாவது வேர்ட்ஸ் வித்தோட அந்த வேல்யூபிளான நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோரத்தி அதே மாதிரி நேச்சரை ரொம்ப விரும்புறது, இதுதான் வந்து அவங்களுடைய நேச்சராக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெக்கார்ட் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் வேர்ட்ஸ் வித் அதர் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய ஆன்மா கூட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரை வந்து வழி வழியாக பாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை முடிக்கிறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னா நாம் இந்த டிண்டன் ஆபியோட சம்மரி, அதாவது ஸ்டோரி என்ன, கதை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத கீழே கொடுக்குறேன். ஸோ இது என்னென்ன நோட்ஸ், ஓகேங்களா? பிஜிடிஆர்விக்கான நோட்ஸும் உங்களுக்கு புரிகிற வகையில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பை வியூஸ்.